கிரிக் டிவி ஃபோர் யூ பார்த்து கொண்டே இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, டபிள்யூடிசி இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு ரெண்டு நாள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குட்டி ஆசை வந்து இருந்தது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த வியூவர்ஸோட அந்த ஒரு ப்ராபபிள் லெவன், ப்ரெடிக்டட் லெவன், இல்லை ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவன், இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கிட்டேருந்து அவங்களோட ஃபேவரட்டோட அந்த பிளேயிங் லெவனை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு போஸ்ட் வந்து கண்ணில் வந்து தென்பட்டுச்சு. சரி ஓகே, இது மூலமாவே வந்து வியூவர்ஸோட அந்த ஒரு இதை எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கேப்டன் வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அவர் வந்து நான் ஃபிக்ஸடாக வச்சிருக்கேன். தென் விராட் கோலி கண்டிப்பாக எல்லாரோட அந்த ஒரு ப்ராபபிள் லெவனில் வந்து அவர் இருப்பார். ஸோ அவரும் வந்து வச்சிருக்கேன். அண்ட் ஷமி, அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா, இவங்க ரெண்டு பேர் வந்து வைக்காமல் இருக்கவும் முடியாது. அப்படி அவங்க ரெண்டு பேர் இல்லை அப்படின்னா நல்லா வந்து மேட்சே சொதப்பிடும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து வச்சிருக்கேன். இந்த நாலு பேரை தாண்டி இந்த எம்டி ஸ்பேஸாக வந்து விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, குவெஸ்டின் மார்க் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து யார் யார் பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு யார் அந்த இடத்துல வந்து விளையாடினா நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டவுன் டூ டவுன்லாம் வந்து இந்த பிளேயர் ஆடினா தான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் இவரை தான் எடுக்கணும், விக்கெட் கீப்பிங்க்கு இவர் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்களை வந்து வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வைங்க. ஸோ நான் ஒரு ப்ரெடிக்டட் லெவன் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட ப்ரெடிக்டட் லெவனை 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 11 பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் வச்சுருங்க, ஓகேவா. ஸோ எது வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, எது என்னோட சிங்க் ஆகுதோ, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணி ஒரு ஆர்ட் மெசேஜும் வந்து போடுறேன். ஸோ பார்ப்போம் உங்களுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இது இருக்குது, கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது இது மூலமாக பார்ப்போம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.